தமிழ்நாடு முழுவதும் கட்டுப்பாடற்ற மது விற்பனையால் கொலை உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணாமலை தனது எக்ஸ் தளப்பதிவில் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் பகுதியில் தனது விவசாய நிலத்தில் மது அருந்தியதை தட்டி கேட்ட சரவணன் என்ற விவசாயி படுகொலை செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 10 பேரில் 2 சிறுவர்களும் உள்ளது வேதனைக்குரியது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் கட்டுப்பாடற்ற மது விற்பனையால் கொலை குற்ற சம்பவங்கள் தொடர்வதாகவும் பல்லடம் அருகே குடியிருப்பு பகுதியில் மது அருந்தியதை தட்டி கேட்ட ஒரு குடும்பத்தையே ஒரு கும்பல் கொலை செய்த சம்பவத்தின் சுவடு மறையும் முன்பே மீண்டும் அதே போன்ற சம்பவம் நிகழ்ந்திருப்பது திமுக அரசின் கையாலாகாத தன்மையை காட்டுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். குடியிருப்பு பகுதிகளிலும் விவசாய நிலங்களிலும் கும்பலாக அமர்ந்து மது அருந்துவதை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை என கூறியுள்ள அண்ணாமலை, மது ஆலைகள் நடத்தும் திமுகவினருக்கு வருமானம் வந்தால் போதும் என்ற மனப்பான்மையில் திமுக அரசு செயல்பட்டு வருவதாகவும் சாடியுள்ளார். இதை தடுக்க தவறினால் விளைவுகளை திமுக அரசு சந்திக்க நேரிடும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.